பொல்லாத சந்தனம். பொல்லாத சேரர்களில் ஒகிரித்தனங்களினி, பொல்லாத சேரர்களில் ஒகிரித்தனங்களினி, பொல்லாது நம்மிடமே சேர்ந்த செய்யா ஆனந்தமே, சந்தன தேவனையே கும்பிடுவோம், கத்தியமே ஜெயமந்து நம்பிடுவோம், கத்தியமே ஜெயமந்து நம்பிடுவோம். எல்லோரும் தேடும் பொருள் அவரவர் காக்கும் பொருள், எல்லோரும் தேடும் பொருள் அவரவர் காக்கும் பொருள், சந்தனம் தேடும் பொருள் தேச வறுமை தீர்க்கும் பொருள், சுசரை அடக்க வந்த வீரனையா, உலையை தீர்க்கும் உபகாரனையா, உலையை தீர்க்கும் உபகாரனையா. எல்லோரும் தீடு வழி உன்மார்க்கமான வழி, எல்லோரும் போகும் வழி உன்மார்க்கமான வழி, சந்தனம் போகும் வழி கரும நியாயமான வழி, எவருக்கும் அஞ்சாத கிங்கமையா, இலைகளை ஆதரிக்கும் தங்கம்மையா, இலைகளை ஆதரிக்கும் தங்கம்மையா. அந்நாய வரி வாங்கும் அதிகார தண்டனையை, அந்நாய வரி வாங்கும் அதிகார தண்டனையை, அன்மையுள்ள சந்தனமே அடியோடி ஒழித்திடுவார். உதவி செய்ய வேண்டும். எப்படி இங்கு வந்த? அதை பற்றி என்ன? ஏன் மதம் மதம் நிற்கிறீர்கள்? அவனை விடுவிக்க நான் என்ன செய்யட்டும் என்று முதல்ல சொல்லுங்கள். நீங்கள் என் மேல இன்னும் சந்தேகப்படுகிறீர்களா? அவனுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன் என்பதை உங்களுக்கு தெரியவில்லையா? நிஜமாதான் சொல்றா. நீ ஏதாவது யோஜனை செய்திருக்கிறாயா? இவன் திமிரெல்லாம் எங்கே?
என்ன இப்படி நடந்து போச்ச? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இங்கிருந்துதான் யாரோ உதவி செய்திருக்க வேண்டும். எங்கே ராஜகுமாரி காணோம்? ஏன் உன் மொக்கப்பட்ட வாங்கின முகத்தை பார்க்கிறதுக்கா? கண் தெரிஞ்சு படுகுழியில விழற வேலையெல்லாம் இனிமே விட்டுடு. இந்த அரமனை பக்கம் காலடி எடுத்து வைக்கப்படாது. இத ராத்திரி வரைக்கும் கொஞ்சம் ஒத்தி வையேன். என்ன ராத்திரி வரைக்கும் கொஞ்சம் ஒத்தி வையேன்? என்ன, என் உயிரை காப்பாத்தினது ராஜகுமாரி ஆக்கும். காட்டு மிராண்டியா இருந்தாலும் அவளுக்கு போய் வந்தனம் செலுத்த மாட்டானா? நமக்கு இன்னும் எவ்வளவு வேலை பாக்கி இருக்கிறது. இப்படி கண்மூடித்தனமாய் நடந்தால் இது உஜிதமா? எனக்கு தெரியாதா? நான் திரும்பி வந்தவுடன் சேரன்களை சின்ன பின்னமாக்குகிறேன். பனைப்பணத்தையும் சேர்த்து வீரமார்த்தாண்டரை மீட்டு விட்டு மறுவேலை பார்க்கிறேன். உனக்கு வர்றதெல்லாம் நித்திய கண்டம். நீ எப்படியாவது கடைசி வரையில பூர்ண ஆயுசா இருந்தா சரிதான். இந்த சந்தனம் தப்பிச்சு போக கொஞ்சம் அதிர்ஷ்டக்கார பேர் தான். ஆனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாலாட்ட மாட்டான். நாம்பளும் கொஞ்சம் அக்கடான்னு இருக்கலாம். சரி, ஆடுவோம் ஆட்டத்த. யாரது இங்க போறவன்? ஐயா, ரெண்டு நாளா பட்னி. உள்ளே போய் ஏதாயிலும் மிச்சம் மீதி இருந்தால் வாங்கிட்டு வந்துடுறேன். உங்கள் புள்ள குட்டிங்களுக்கு புண்ணியம் உண்டு. சரி, போய் ஜெல்தியாக வந்துடு. மனதிலிங்கமே தான் பெருகுதே, மனதிலிங்கமே
அதனால என்ன நினைக்கிறாய்? ஆமா, இந்த கனகத்தை ஏமாத்த முடியுமா? ஆனா நீ காதலிக்கிற அந்த ஆளுக்கு உனக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அழகு இருந்தா தேவலே. ஏன், அவன் அழகுக்கு என்ன குறைச்சல்? நான் அவனை காதலிக்கவும் இல்லை. என்ன கேட்டா கண்ண சொல்லுவேன். ஆனால் கனகம் அவன் மற்றவர்களைப் போல இல்லை. கொஞ்சம் முரட்டு சுபாவம், ஆனால் ஈர்க்கம் உள்ளவன். கிரிகரனைப் போல் வஞ்சகன் அல்ல. அடி கனகம், நான் ஒன்று கேட்கிறேன், சொல்றியா? ஒரு பெண் ஒரு புருஷன் மேல் காதல் கொண்டால் அவரை மனம் வேறு ஒன்றையும் நாடாதோ? தூக்கம் கூட வராதோ? அப்படி தூங்காமல் இருப்பதிலும் ஒரு ஆனந்தம் இருக்கும் அல்லவா? எப்பொழுதும் அவனை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அல்லவா? அப்படியானால் சந்தேகமே இல்லை. கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. ஐயோ சந்தனம், உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்ன? நீ ஏன் இங்கு வந்தாய்? உன்னை பார்க்கத்தான். இவ்வளவு ஆபத்தின் இடையில உனக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? நீங்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்ட பிறகு இங்கு வந்ததை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பொழுது பேசலதையா? நாங்கள் சும்மா விளையாடி கொண்டிருந்தோம். நீ இதை விட்டு உடனே போய்விடுவது நல்லது. காந்தா, நான் இப்பொழுது இங்கே நேரிலேயே இருக்கிறேனே, அதை இன்னும் கொஞ்ச நேரம்தான் விளையாடலாமே. காந்தா, நீ என்னை காதலிக்கிறாய். நான் உன்னை அளவு கடந்து காதலிக்கிறேன். அதனால்தான் வந்தேன். சந்தனம், நீ இதை விட்டு உடனே போய்விட வேண்டும். நானும் உன்னை காதலிக்கவில்லை. உன் மனதார சொல்லுகிறாயா? ஆம். எங்கு பார்த்தாலும் ஆட்கள், குதித்தால் அவர்கள் மத்தியில்தான் குதிக்க வேண்டும், வேறு விதி இல்லை. ஐயோ சந்தனம், எனக்காகவாவது நீ இப்படி செய்யலாமா? நீ என்னை காதலிக்கிறாய் காந்தா. காந்தா, நீ என்னோடு அரவன் காட்டிற்கு வந்துவிட மாட்டாயா? ரொம்பவும் கடினமான வாழ்வுதான், இருந்தாலும் ஒன்றாக இருக்கலாம். சந்தனம், நான் உன் மேல் காதல் கொள்ளும் போது உன் வாழ்க்கையை விரும்பாமல் இருப்பேனா? ஆனால் நான் இப்பொழுது உன்னுடன் வர முடியாது. அன்றைய தினம் காட்டில் நீ செய்வது நியாயம் என்று தெரிந்து கொண்டேன். நம் நாடு பாண்டியன் சேரன் என்ற திரு திருவுகளை இல்லாது நாம் எல்லாரும் ஒரு தேசத்தாரன உண்மை இருந்தேன். நீ வீரமார் தாண்டற்காக பாடுபடுவதையும் என் கண்ணார கண்டேன். காந்தா, நீயும் வந்து உதவி செய்யலாமே. சந்தனம், வீரமார் தாண்டர் வரும் வரையில் இந்த ராஜ்யத்தை காப்பாற்ற உன்னை தனியாக விட்டுவிட வேண்டியதே நான் செய்ய வேண்டிய உதவியாகும். மேலும் நான் இங்கிருந்தால்தான்
அவ்வப்போது விஷயங்களை அறிவித்தாவது உதவி செய்ய முடியும். சந்தனம், நான் சொல்வதை தெரியவில்லையா? சீக்கிரம் போ, ஜாக்கிரத்தை. காந்தா, அளவு கடந்து சந்தோஷப்படுவது கெட்டதா? மவராசனா இருக்கணுங்க. போ போ, கிரிதேவரை கண்டா உன் தலையை வாங்கிட்டு வர. காந்தா, நான் அரசரை எப்படியாவது சீக்கிரம் மீட்டு விடுகிறேன். பிறகு நாம் இணைத்திரியாமல் இருப்போம். மதிலே தீவிர மலையே தளர விடலாகாதே, காரிய மதிலே தீவிர மலையே தளர விடலாகாதே, சாந்தமான வாழ்வது பெறவே. Yeah.
வீரமார்த்தாண்டு வந்து விட்டார். என்ன? நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். ஒரு சன்னியாசி போல உட்கார்ந்திருந்தார் ராணி சத்திரத்தில். கிரிதரரை கையோடு அழைத்துக் கொண்டு வா. அட எரும மாட, ஆள் வர்றது கண்டறியில உனக்கு தலை போற வேலையோ? கோவிச்சாதீங்கம்மா, ரொம்ப அவசரம். என்ன அவசரம்? சொல்லிட்டு போயேன். ரொம்ப ரகசியம்மா, சொல்ல முடியாதம்மா. சொல்ல முடியாதா? மரியாதையா சொல்லிடு, இல்லாட்டி காது பிஞ்சு போயிடும். ஐயோ, காது விட்டுடுங்கம்மா, சொல்லி போடுறேன். அப்படி வா வலிக்கு. வந்து வந்து யார ஏமாத்த பாக்குற? வீரமார்த்தாண்டர் வந்துட்டாருன்னு மதனராஜா கிருதர அழைச்சிட்டு வர சொன்னார். அவ்வளவுதானா? சரி சரி போ. வீரமாத்தாண்டர் வந்து விட்டாரம்மா. மதனன் கிருதரனுக்கு ஆள் அனுப்பி இருக்கிறான். இது நிஜமானால் மதனனும் கிருதரனும் ஏதாவது சூழ்ச்சி செய்தாலும் செய்வார்கள். வா, நாம் அந்த ஜன்னலண்டு போயிருந்தால் எல்லாம் தெரிந்து போகும்.